அன்பான ஜெம் டிவி நேயர்களுக்கு இனிய ஆரோக்கிய காலை வணக்கம். நாம் இன்றைக்கி தைராய்டு நோயை குணப்படுத்தக்கூடிய அற்புதமான கந்தராசனம் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த தைராய்டு சம்மந்தப்பட்ட சிம்டம்ஸ் என்னென்ன, இந்த ஆசனம் அதுக்கு எப்படிலாம் உதவி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இந்த தைராய்டுங்கிற நோய் ஒருத்தருக்கு வருது அப்படின்னா அதுக்கு பல காரணங்கள் உண்டு. தவறான உணவு முறை பழக்கம், அப்புறம் லைஃப் ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் சரியான முறையில் தூங்க முடியாமல் இருக்கிறது, முக்கியமாக கர்ப்பிணி கர்ப்பமான காலத்தில் எல்லா பெண்களுக்கும் வரக்கூடிய இயல்பான பிரச்சனை. பட் குழந்தை பிறந்த பிறகு கூட அப்படியே கண்டினியூ ஆகும் பல பேருக்கு. ஏன்னா அவங்களுக்கு அந்த குழந்தை உருவான காலத்திலேருந்து சிசேரியன் பண்ணிட்டுறாங்க, நார்மல் டெலிவரி இல்லாமல் சிசேரியன் ஆகுதுன்னா இந்த 6 மாதம். ஸோ இப்படி ஒரு 1 வருஷம் 1.5 வருஷம் அவங்க ஒரே மாதிரி திடீர்னு முழிக்கிறது, சரியாக தூங்காமல் இருக்கிறது, இந்த மாதிரிலாம் வாழும்போது அவங்களுக்கு அப்படியே தைராய்டுங்கிறது நிரந்தரமான நோய் மாதிரி மாறிடும். பல பேருக்கு பெண்கள் இல்லாமல் ஆண்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நைட்டு முழிக்கிற வேலையில் இருக்கிறவங்க, டிரைவிங்கில் இருக்கிறவங்க, இல்லை ஏதாவது ஒரு சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலையில் நைட்டு தூங்காமல் சிரமப்படுறவங்க, அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிரந்தரமான நோய் மாதிரி மாறிடும், உருவாயிடும். ஸோ இப்படிலாம் வந்து இருக்கும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு வெயிட் கெயின் ஆகும், அவங்களுக்கு ஹார்ட் ஃப்ளாஷஸ் இருக்கும், மூட் ஸ்விங்ஸ் இருக்கும், தென் ஹேர் லாஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பல பெண்களுக்கு வந்து கல்யாணம் ஆன பிறகு கரு உண்டாகாது, அவங்க வந்து கர்ப்பமே ஆகாமல் இருக்கக்கூடிய ஒரு நாள்பட்ட ஒரு பிரச்சனை போய்கிட்டே இருக்கும். பல பெண்கள் வந்து சூசைட் பண்ணிக்கிறதுக்கெலாம் காரணங்களே பார்த்திங்கன்னா பல பெண்களுக்கு விவாகரத்து ஆகிறது கூட இந்த தைராய்டு பிரச்சனை தான். ஏன்னா கல்யாணத்துக்கு பிறகு அவங்களுக்கு வந்து அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி பல தப்பு பண்ணியிருப்பாங்க. தட் மீன்ஸ் சரியாக தூங்கியிருக்க மாட்டாங்க, சரியாக படிக்கிறேன்ட்டு சரியாக தூங்கியிருக்க மாட்டாங்க, இல்லைன்னா வேலைன்னு சொல்லி சரியாக தூங்கியிருக்க மாட்டாங்க, இல்லைன்னா நான்வெஜ்ஜு, இல்லைன்னா கடையிலே சாப்பிட்றது, இல்லை ஹாஸ்டலில் தங்கி வேலை பார்க்குறேன் படிக்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டினுடைய உணவு பழக்கம் இல்லாமல் இருக்கிறது, இதை தவிர மன அழுத்தம், இல்லைன்னா ஆஃபீஸ் டென்ஷனு, இல்லை ஃபேமிலியில் இன்கன்வீனியன்சஸ்ஸு, அந்த பெண்ணுக்கு வந்து குடும்பத்தில் அவங்கள பார்த்துக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி பல காரணங்கள்னால என்ன ஆகிடும் அவங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது இன்ஃபெர்டிலிட்டிங்கிறது உருவாகும் கல்யாணத்துக்கு பிறகு. அது மட்டும் இல்லாமல் அந்த இன்ஃபெர்டிலிட்டி உருவாக ஆரம்பிச்சிருச்சு அவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்ச பிறகு என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கலி அவங்க டிப்ரெஸ்டு ஸ்டேஜுக்கு போவாங்க. அது மட்டும் இல்லாமல் எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு விழுவாங்க, அவங்க எதனால் அப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் அதுக்குன்னு அவங்க மெடிசின் எடுத்துக்க ஆரம்பிக்க பிறகு என்ன ஆகும்னா அவங்களுக்கு ஹேர் லாஸ் வரும், தென் அதுக்கு பிறகு அவங்களுக்கு அந்த சரியான தூக்கம் இல்லாதனால கண்ணு கீழே கருவளைய வரும், முகம் எப்போவுமே சுருக்கமாக இருக்கும், ஸ்கின்னில் வந்து ஏகப்பட்ட சைட் எஃபெக்ட்ஸ் வரும், ஸ்கின் ரேஷஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்கின்னில் வந்து அவங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு காயம் பட்டால் கூட அந்த காயம் வந்து ஒரு தழும்பாக அப்படியே அந்த ஸ்கின்னில் வெளியே தெரிகிற மாதிரி மாறிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்கின்னில் வந்து ரஃப்னஸ் வர ஆரம்பிச்சிடும், சாஃப்ட்னஸ் இருக்காது. பெண்கள்னாலே அவங்களுடைய தோல் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், பட் அவங்களுக்கு அப்படி இருக்காது, ரஃப்பாகிடும். இதெல்லாம் விட தாண்டி என்னென்னா ஹேரை வந்து மேல் பேட்டர்ன் மாதிரி ஆண்களுக்கு எப்படி முடி உருவாகுதோ, அதாவது தாடி மீசை, கண் புருவத்தை தாண்டி பெண்களுக்கு கண் புருவத்தை தாண்டி எங்கேயுமே முடி இருக்காது இல்லையா, ஆனால் அவங்களுக்கு தாடியெல்லாம் வரும், அவங்களுக்கு மீசையெல்லாம் வரும், அப்புறம் கையிலெல்லாம் முடி இருக்கும், காலெல்லாம் முடி இருக்கும், அந்த மாதிரிலாம் ஹேர் உருவாகும். இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் வரும். அவங்கெல்லாம் இந்த ஆசனத்தை பண்ணாங்கன்னா இந்த கந்தர் ஆசனம் பிரிட்ஜு போஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஆசனம் பண்ணும்போது இந்த தைராய்டு கிளாண்ட் வந்து என்ன ஆகும்னா கரெக்டாக அவங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். அந்த தைராய்டு சுரப்பியை இந்த ஆசனம் பண்ணும்போது லாக் பண்ணிப்பாங்க. கரெக்டாக லாக் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த ஆசனத்தை காலையில் சாயங்காலம் இல்லை 3 வேளையும் கூட சாப்பிட்ற வெறும் வயத்துக்கு முன்னாடி கரெக்டாக சாப்பிட்றதுக்கு முன்னாடி வெறும் வயத்தில் அவங்க பயிற்சி செஞ்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி அவங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த தைராய்டு சுரப்பி வேலை செய்ய ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க இயல்பான வாழ்க்கைக்கு வருவாங்க. அவங்க உடம்புல அதிகமாக இருந்ததுன்னா உடம்பு குறைஞ்சிக்கிட்டே போகும். அதுக்கு பிறகு சீரான வெயிட்டுக்கு வந்த பிறகு அவங்களுக்கு அந்த உடல் ரீதியான இருந்த எல்லா பிரச்சனைகளும் குறைய ஆரம்பித்து அவங்க நல்லா இயல்பாக கரு உண்டாகிறதுக்கு உண்டான வழியை ஈஸியாக பார்க்கலாம். இன்ஃபெர்டிலிட்டிங்கிறது நிரந்தரமாக இல்லாமல் ஒரு நோயாக மாறாமல் அவங்களுக்கு சாதாரணமாகவே
குழந்தை உருவாகக்கூடிய நிலைமைக்கு போயிடுவாங்க. எத்தனையோ பெண்கள் யோகக்கலை பயிற்சியில் இந்த மாதிரி ஆசனங்கள் நல்ல பல ஆசனங்கள் செஞ்சு கரு உண்டாயிருக்காங்க. அதனால் எனக்கு குழந்தை இல்லைன்னு வருத்தப்படக்கூடிய பல பெண்கள் தயவுசெய்து ஒரு முறையான யோகா ஆசிரியர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி பல ஆசன பயிற்சிகளையும் பிராணாயம பயிற்சிகளையும் முறையாக கற்றுக்கோங்க. வாழ்க்கையை நிச்சயமாக சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். இயல்பாக ஏதாவது ஒரு யோகா மேட் இல்லைன்னா ஒரு பெட்ஷீட்டு இல்லைன்னா கோரப்பாய்ங்கிறது மாதிரிலாம் கீழே போட்டு தான் பண்ணணும். இயல்பாக படுத்துக்கிறீங்க. முதல்ல எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாம். இதுபோல் கால்கள் ரெண்டையும் நல்லா மடித்து கொண்டு வரீங்க. தலை வந்து நார்மலாக இருக்கணும், தலை இப்படி போகக்கூடாது. தலை நார்மலாக இருக்கணும். உங்களுடைய நாடி சின் உங்களுடைய செஸ்ட்டை டச் பண்ணுற மாதிரி மார்பை தொடுற அளவுக்கு இப்படி இருக்கணும். இப்படி தலையை முதல்ல செட் பண்ணிவிட்டு இந்த மடிக்கிற இந்த கால்கள் ரெண்டு உங்களோட இடுப்பு தொடையினுடைய பின் தசையை தொடுற மாதிரி செட் பண்ணி நல்லா கம்ஃபர்டபுளாக பிடிச்சுக்கோங்க. பிடிக்க முடியாத பெண்கள் என்ன பண்ணுங்கள், ஏதாவது துணியை யூஸ் பண்ணி ஒரு பெல்ட்டு மாதிரி கையை வச்சு இந்த காலுக்கு வெளியே போட்டு இந்த இடத்துல நல்லா பிடிச்சு நீங்கள் இடுப்பை தூக்கலாம். நல்லா கம்ஃபர்டபுளாக பிடிக்கிறீங்க. முழங்கை எல்போ வந்து தரையில் அழுத்தி இருக்கணும். நல்லா கிரிப்பாக பிடிச்சிட்டு உங்களால் எவ்வளோ தூரத்துக்கு உங்களுடைய இடுப்பை மேலே தூக்க முடியுமோ நீங்கள் மூச்சை நல்லா இழுத்துக்கிட்டு மேலே கொண்டு வந்துடுறீங்க. உங்களுடைய நாடி மார்பை தொடுது. மேலே இருக்கும்போது நீங்கள் மூச்சை இழுக்கிறது விடுறதெல்லாம் பண்ணாமல் அப்படியே ஸ்டே பண்ணால் போதும். நிதானமாக மூச்சை விட்டுக்கிட்டே பொறுமையாக நிதானமாக கீழே இறக்கணும். இது ஒரு முறை. இந்த மாதிரி 5 முறை பண்ணணும். இப்போ செஞ்சிகிட்ருக்கீங்க, என்னால் நீங்கள் தூக்குற மாதிரி தூக்க முடியல அப்படின்னு உங்களால் எவ்வளோ தூக்க முடியுமோ தூக்கிக்கலாம். இவ்வளோ தான் தூக்கணும்னு கட்டாயம் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு உங்கள் கையை வச்சு காலை பிடிக்க முடியல, இப்போ கால் இவ்வளோ தான் வருது, தொட அதிகமாக இருக்குது, கையும் காலும் டச் ஆக மாட்டேங்குது, உங்களால் இவ்வளோ தான் ஃபோல்டு பண்ண முடியுது, நீங்கள் சும்மா சாதாரணமாக இவ்வளோ தான் தூக்க முடியுதுன்னு நீங்கள் ஆரம்பித்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் நேரம் தான் வச்சுருக்க முடியுது, இறக்கிடுறீங்க. லைட்டாக ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப இப்படியும் பயிற்சி பண்ணலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு துணியை நீங்கள் உங்கள் ஷாலு இல்லை துண்டு அந்த மாதிரிலாம் இந்த காலினுடைய இந்த கணுக்கால் பக்கத்தில் அந்த துணியை போட்டுட்டு அது நல்லா இப்படி கிரிப்பாக பிடிச்சிக்கிட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு அந்த டைட்னஸில் நீங்கள் ஹிப்பை இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தூக்க முயற்சி பண்ணாலும் பண்ணலாம். உங்களுடைய வேலை என்னென்னா நல்லா செட் பண்ணுறீங்க. அது காலை பிடிச்சாலும் சரி காலை பிடிக்கலனாலும் சரி இப்படி பிடிச்சிருக்கீங்க. அப்படியே நிதானமாக மூச்சை இழுத்துக்கிட்டே மேலே ரைஸ் பண்ணுறீங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் கொண்டு போகிறீங்க. ஸ்டே பண்ணி இருக்கும்போது மூச்சை இழுக்கவோ விடவோ தேவையில்லை. நீங்கள் இழுக்கவும் கூடாது விடவும் கூடாது. உடம்பு அதுவே தனக்கு தேவையானதை செஞ்சுக்கும். எவ்வளோ நேரம் இருக்க முடியுதோ இருந்த பிறகு பொறுமையாக சாந்தமாக கீழே இறக்கிறது. அவ்வளோதான். முழு கவனமும் உங்கள் நாடி உங்கள் மார்பை தொடுறதுக்கு வரணும். ஆரம்பத்தில் நீங்கள் கொஞ்சம்தான் உங்களோட இடுப்பை தூக்க முடியுதுன்னா நீங்களே கஷ்டப்பட்டு உங்கள் நாடியை கொண்டு வந்து மார்பில் தொடுறதுக்கு இப்படி வைக்கணும். நாள்பட்ட ப்ராக்டிஸில் என்ன ஆகிடும்னா இடுப்பு நல்லா மேலே வர ஆரம்பித்தோன்னே ஈஸியாக அதுவே தன்னாலே லாக் பண்ணிக்கும். நீங்கள் 5 முறை பயிற்சி பண்ணுறீங்க. பயிற்சி முடிச்சுட்டு கால்கள் ரெண்டையும் நிதானமாக கீழே இறக்கிட்டு பொறுமையாக கம்ஃபர்டபுளாக கால் ரெண்டையும் ரிலாக்ஸ்டாக தள்ளி தள்ளி வச்சுட்டு உங்களுடைய தலை உங்களுடைய முதுகு தண்டுக்கு நேராக வச்சு கம்ஃபர்டபுளாக கை உள்ளங்கை ரெண்டையும் வானத்தை பார்க்குற மாதிரி திருப்பி வச்சுட்டு கை விரல்களை நேராக நீட்டாமல் கர்வ்டாக வச்சுட்டு
பொறுமையாக மூச்சை உள்ளே போகிறதையும் வெளியே வரதையும் ரிலாக்ஸ்டாக பார்த்தா போதும். இல்லை இப்போ நீங்கள் ரெண்டு ரவுண்டு பண்ணுறீங்க, அடுத்து தேர்ட் ரவுண்டு போக முடியலன்னா இதே மாதிரி சாந்தி ஆசனாங்கிற இந்த பயிற்சிக்கு வந்து உடம்பை தளர்வு நிலைக்கு கொண்டு போயிட்டு திரும்ப அகைன் கால்கள்லாம் கொண்டு போய் கைகள்லாம் செட் பண்ணி நீங்கள் தேர்ட் ரவுண்டு ஃபோர்த் ரவுண்டு ஃபிஃப்த் ரவுண்டுன்னு பண்ணலாம். இப்படி ஐந்து முறை முடித்த பிறகு பொறுமையாக கைகள் கால்கள் எல்லாம் க்ளோஸ் பண்ணி எப்படி படுத்தோமோ அதே போல் படுக்கும்போது இடது பக்கமாக நம்ம உடம்பை சப்போர்ட் கொடுத்து படுக்கணும். எழுந்திருக்கும்போது உடம்பை ரைட் சைடில் திருப்பி நிதானமாக பொறுமையாக எழுந்திருக்கும். அவ்வளோ எழுந்திரிச்ச பிறகு கண்களை திறக்காமல் கவனமாக கொஞ்சம் ஒரு 30 seconds 1 minute நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஓய்வு நிலைக்கு வந்த பிறகு நிதானமாக கண்களை திறந்தால் போதும். இன்றைக்கி நாம் எப்படி செய்யறதுங்கிறத பார்த்துருக்கோம். நாளைக்கு நம்ம லைவாக நல்லா உங்களோட சேர்ந்து சூப்பராக 5 முறை பண்ணுறத பார்க்க போகிறோம். அதனால் கண்டிப்பாக நாளைக்கு பாருங்கள், சேர்ந்து செய்யுங்க. உங்களுடைய தைராய்டு கிளாண்டை வந்து சரியாக வேலை செய்யாததுனால உங்களுக்கு அந்த நோயின்னு நீங்கள் பார்க்க வேண்டாம். உங்கள் உடம்புல இப்போ கண் இமை எப்படி சாதாரணமாக பிளிங்க் ஆகுதோ, சாதாரணமாக யூரின் வெளியே போகுது, சாதாரணமாக டெய்லி மோஷன் போகுது, சாதாரணமாக இருமுனீங்கனாலோ இல்லை தும்முனீங்கனாலோ ஒரு சில விஷயங்கள் வெளியே போகுது. அதே போல் ஒரு இயல்பான ஆக்டிவிட்டி, உங்கள் ஹார்ட் பீட் நடக்குது, உங்கள் இருதயம் வேலை செய்யுது, உங்கள் நுரையீரல் வேலை செய்கிறது மாதிரியே இந்த தைராய்டு கிளாண்டும் வேலை செய்யும். நீங்கள் சாப்பிடும்போது பொறுமையாக நிதானமாக சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணாலே தைராய்டு கிளாண்டு அற்புதமாக வேலை செய்யும். பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சாப்பிடும்போது முறையான உணவு பழக்கத்தில் சாப்பிட்றதில்லை. சாப்பிடும்போது டிவி பார்ப்பாங்க, ஸ்க்ரீன் கேம்ஸ் விளையாடுவாங்க, பேசிக்கிட்டே சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு வந்து என்னென்னா அந்த சாப்பாடு வாய்க்குள்ளே வச்ச பிறகு அந்த நாக்கில் டேஸ்ட்டு பட்டு நல்லா அந்த பற்களுக்கு மேல் பகுதி கீழ்ப்பகுதி ஏன் நமக்கு இருக்குன்னா அந்த உணவை உள்ளே கொண்டு போன பிறகு நேரடியாக தொண்டைக்குள்ளே அனுப்பாமல் அந்த பற்கள் ரெண்டுத்துக்கு நடுவில் வச்சு நல்லா மென்று எப்படி ஒரு பொருளை மிக்சிலேயோ இல்லை கிரைண்டர்லேயோ போட்டால் நல்லா மையாக அரைக்குதோ அதே போல் அந்த பற்கள் நல்லா பட்டு அரைச்சி கூழாக்கி அந்த தொண்டை வழியாக நீங்கள் உள்ளே செலுத்தும் போது உள்ளே போகும்போதே என்ன ஆகும், நேச்சுரலாகவே உமிழ்நீர் நல்லா கலந்து உள்ளே போகும்போது செரிமானம் ஈஸியாக இருக்கும். இந்த தைராய்டு கிளாண்ட் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகாது. நீங்கள் வாயில் மென்றுக்கிட்டு இருக்கும்போதே அந்த தைராய்டு கிளாண்ட் அசைவாகும் போது அற்புதமான வேலை நடக்கும். தைராய்டு கிளாண்ட் ஒரு நாள் கூட வீக் ஆகாது, ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யாது. இப்போ இந்த தைராய்டு பிரச்சனை வரவங்கெல்லாம் பாருங்கள், அவங்க சாப்பிடும்போது வேகமாக சாப்பிடுவாங்க, வாயில் வைப்பாங்க, ஃபுட்டை வச்சோன்னா டக்குன்னு உள்ளே போயிடும், வேக வேகமாக முழுங்குவாங்க. அப்படி போகிற கூடிய உணவில் விட்டமின் எவ்வளோ தேவை, கார்போஹைட்ரேட் எவ்வளோ தேவை, பொட்டாசியம் எவ்வளோ தேவை, கொலஸ்ட்ரால் எவ்வளவு தேவை அப்படின்னு அந்த இறைப்பையிலிருந்து அந்த உணவுலேருந்து பிரிக்கக்கூடிய விட்டமின்ஸு அது இதுன்னு அந்த ப்ராசஸ்லாம் பேங்க்ரியாஸால் பண்ண முடியாது. இதே இது நீங்கள் வாயில் ரெண்டு பற்களுக்கு நடுவில் அந்த உணவை வச்சு நல்லா கூலாக்கி நல்லா மையாக அரைச்சி உமிழ்நீர் கலந்து முழுங்க கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சாரை முழுங்கிக்கிட்டு கடைசியில் அந்த சக்கையை முழுங்குறீங்க அப்படின்னா சாறு உள்ளே போகும்போது ஸ்மூத்தாக அந்த தைராய்டு கிளாண்ட் ஈஸியாக உணவு குழாய் மூலிமா சுலபமாக இறக்கிறதுக்கு உதவி செய்யும். அப்போ என்ன ஆகும், சக்கை உள்ளே போனாலும் கூட உங்களுக்கு என்ன ஆகாது, உடம்புக்குள்ளே போய் நோயாக உருவாகாது. அதனால் தயவுசெய்து ரொம்ப முக்கியமான விஷயம், நல்லா கவனித்து தயவுசெய்து இந்த விஷயத்தில் கவனம் செலுத்தி உங்கள் உடம்பை ஆரோக்கியமாக வைங்க. மீண்டும் இதே போல் நல்ல ஆசன பயிற்சியோடு நாளை சந்திப்போம்.